தந்தை மகன் தூயாவின் பெயரானே. நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவருக்கு திருப்பலி ஆற்றி நன்றி செலுத்த இங்கே வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய ஆசிரோடு நாம் வீடு திரும்ப இந்த திருப்பலியினுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அவலோப்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், விமல சுந்தரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மெர்சி பிலோமினா சேவியர் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டோனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், வென்சஸ் லாஸ் அந்தோனி ஆண்மலை பாற்றிக்காகவும், லமார்டின் சூசை சந்தனசாமி குடும்பத்தினர் நன்றியாகவும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நன்றியாகவும், வளர்ச்சிக்காகவும், அருள் சகோதரி ரோஸ் அனிதா பெயர் கொண்ட விழா நன்றியாகவும், வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்கின்ற அனைத்து பக்தருடைய பாதுகாப்பு வேண்டியும் அவருடைய உடல்நலம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், மார்டின் ஜோசப் ஜோஸ்வின் ஜெரின் மேரி பிறந்த நாள் நன்றியாகவும், வளமான எதிர்காலத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும் இறையாசிர் வேண்டியும், கிறிஸ்துராஜ் ராணி குழந்தை பெறம் வேண்டியும், ஜேசன் கை விரைவில் குணமடையவும், அருள் நிவேதா பிறந்த நாள் நன்றியாகவும், உடல் உள்ள நலத்திற்காகவும் நன்றாக படிக்கவும், சிந்தியா செந்தில் குடும்பம் நன்றியாக, கருளின் மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளிலே நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் இறையாசிர் வேண்டியும், புருஷோத்தமன் மரிய தெரேசா குடும்ப சமாதானத்திற்காகவும், ஜெரினா மேரி பிறந்த நாள் நன்றியாகவும், வளமான எதிர்காலத்திற்காகவும் நற்படிப்பிற்காகவும் இறையாசிர் வேண்டியும், ஜெரால்டு அந்தோனிராஜ் இருதய நோயிலிருந்து பூரண குணம் பெற்று விரைவில் வீடு திரும்பவும், அருட்சகோதரி காசியான் மேரி நல்ல உடல்நலம் வேண்டியும், மற்றும் இந்த திருத்தலத்திற்கு நாடி வந்திருக்கின்ற வேளாங்கண்ணி திருயாத்திரை பக்தர்கள் அனைவருடைய நற்கருத்திற்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சும் என்று ஆடுவோம். நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் கோரிகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரோ. பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரோ. எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வானாக. செவிக்கோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவாம், உமது அன்பினால் பற்றி எரிந்த புனித லீமா ரோசாம், உமக்காக வாழவும் உறுத்தல் நிறைந்ததும் வாழ்க்கையால் மற்ற அனைத்தையும் மறுக்கவும் வரம் தந்தீரே. அவருடைய வேண்டுதலால் நாங்கள் விலை உயர்ந்த முத்தை கண்டவர்களைப் போல ஒப்பற்ற செல்வமாகிய உமை அனைத்திற்கு மேலாக நாட செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சிக்கிமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வாசிக்கப்படும் இரு வார்த்தைகள் 6-15 முடிய. அந்நாட்களில் செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தோன் கருவாளி மரத்தடியில் அபிமேலக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசு மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார்.
மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம், எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம் வாரும், எங்களை அரசாளும் என்றன. அத்தி மரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம் வாரும், எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம் வாரும், எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் இடலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையில் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபோனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். ஆண்டவரே, முது வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அளிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீ மறுக்கவில்லை. பல்லவி, உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்மூடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி, நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவர் கருளினீர். உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசைகளை அவர் பெற்றுள்ளார். முதுமுகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்க செய்தீர். பல்லவி, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், மேன்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து,
எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்கு உரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தினாரை மிதம் பெற்றுக் கொண்டனர். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தினாரியும் விதம்தான் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை பெற்றுக் கொண்ட பொழுது அந்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லையே. நீர் என்னிடம் 1 தினாரியும் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது எனது விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதனால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி, கடவுள் யார், அவர் தன்மை என்ன, அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகின்ற ஒரு ஓமையை ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, வழக்கமாக நாம் என்ன செய்வோம், மனிதர்கள் என்ற முறையிலே அளவீட்டின் அடிப்படையிலே கணக்கிட்டு நாம் மற்றவர்களுக்கு உதவியை செய்வோம், நாம் கூலியை கொடுப்போம். ஆனால் கடவுள் மாறுபட்ட கண்ணோட்டம் கொண்டவராக இருக்கின்றார். மனிதர்களாகிய நாம் நல்லவர்களுக்குத்தான் நன்மை செய்ய வேண்டும், தீயவர்களுக்கு அதை செய்யக்கூடாது. குறிப்பாக நமக்கு பகைவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார், அவர்களுக்கு அந்த அன்பின் தன்மையை கொடுக்க கூடாது. அவர்களுக்கு வெறுப்பும் விரோதமும் ஒதுக்கி வைக்கின்ற மனப்பான்மையும் தான் நம்மிடம் உண்டு. இப்படி மனித வாழ்க்கைக்கும் கண்ணோட்டத்திற்கும் நேர்மாறாக கடவுள் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். கடவுள் முதலிலே நன்மையானவர், நல்லவர், நன்மையே உருவானவர். எனவே நல்லவர், நன்மையானவர் என்று சொன்னால் உனக்கு மட்டும் நன்மையானவர் அல்ல, நல்லவர் அல்ல, எனக்கும் தான் நல்லவர். புனிதமான தூய வாழ்க்கை வாழக்கூடிய அவர்களுக்கு மட்டும் நல்லவர் அல்ல, அவர் தீயவர்களுக்கும் கூட நல்லவராகத்தான் இருக்கிறார். காரணம், அவர் நல்லவர். மனிதர்கள் நல்லவராக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், ஆனால் கடவுளிடமிருந்து தீயது வர முடியுமா? வர முடியாது. எனவே தீயவர்களுக்கும் நல்லோர்களுக்கும் அவர் மழை பொழிய செய்கின்றார், தனது கதிரோனை உதித்து வெளிச்சம் கொடுக்கின்றார். எனவே கடவுள் தன்னிலேயே இருக்கின்ற அந்த நன்மைத்தனத்தை உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் என்று யாரும் பிரித்து பங்கு போட்டுக் கொள்ள முடியாது. கடவுள் எல்லோருக்கும் நன்மையை செய்கின்றார். இதற்கு 2 உதாரணங்கள் சொல்ல விரும்புகின்றேன். நல்ல கள்ளன், திருடனிலே ஒரு நல்ல திருடன் இருக்கிறான் பாருங்க. ஏன் அவனை நல்ல திருடன் சொல்றான் அப்படின்னாக்கா, அவன் எதை திருடினான்? விண்ணகத்தை திருடி விட்டான். ஒரே வார்த்தையில ஆண்டவரையே கவுத்துட்டான். யார்கிட்ட திருடினான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட, இயேசுகிட்ட, கடவுள்கிட்ட திருடிட்டான். நல்ல கள்ளன் அருமையா பேர் வச்சான். அந்த நல்ல கள்ளன் என்ன செய்கின்றான்? என்னை நினைவு கூறும் என்று சொல்கின்றான். இவ்வளோ தூரம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் ஆண்டவரே என்னை நினைவு கூறும் என்று நினைக்கின்றான், சொல்கின்றான். அவனுக்கு தான் ஆண்டவரே என்ன சொல்றார், இன்றே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய். தன்னுடைய பெற்ற தாய்க்கு கூட அவர் சொல்லவில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த மனம் திரும்புகின்ற கடைசி நேரத்தில் அந்த பாவிக்கு இன்றே இப்பொழுதே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்ற மேலான ஒரு நன்மைத்தனத்தின் மிகுதியை அவனுக்கு கொடுக்கின்றார் பாருங்கள். அவ்வாறு உதாரியன் மைந்தன் கதையிலே பார்க்கின்றோம். அந்த பிரிந்து போன அந்த மைந்தனைத்தான் தேடி காத்து கொண்டிருக்கின்றார் தந்தை. தன்னோடு இருக்கின்ற அந்த மகனை பற்றி அவர் கவலைப்பட்டார் இல்லை. தொலைந்து போனவன், இறந்து போயிருந்தவன் மீண்டும் வந்துவிட்டான் என்று மகிழ்ச்சியாக கொண்டாடினார். அன்புக்குரியவர்களே, அதுதான் கடவுள், அதுதான் இறைவன். நீதியோடு இருக்கின்றவர், நல்லவர், எல்லோருக்கும் நல்லவர். அந்த நல்ல கடவுளுடைய நன்மைத்தனத்தை நாம் அனுபவிப்போம், உணர்ந்து கொள்வோம்,
நாமும் நல்லவர்களாக வாழ முற்படுவோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் நிகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்தின் நலனுக்காகவும் அது கையிலிட்டு பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறஞ்சுவோர்க்கு இறங்கிடும் இறைவா, எங்கள் ஏழ்மைக்கும் உத மகிமைக்கும் இடையே நிகழ்கின்ற விவரிக்க இயலாத இந்த சந்திப்பிலே நாங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டவற்றையே உமக்கு அளிக்கின்றோம். இவற்றை நீரேற்று உம்மையை எங்களுக்கு கொடையாக தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதனை படைத்ததுவோ இரக்கத்துடன் அவர்களை சீர்படுத்தவும் திருகுலமானீர். எனவேதான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரு மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது.
பரலோக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை புனித காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நாம் ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை தானே என் ரத்தம். இது பாவ மன்னிப்பு கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவனே, மறுமணமும் உமது வெகு மரணத்தை அறிக்கையிடும் என்றோ, உமது உயிர் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்த வருணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாக கண்டு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து நேயர்கள் மற்றும் எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவடைய செய்திடும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இருந்தவோர் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் உண்டு, நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித லீமா மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்பொழுதேத்தும் வரமருள உமை மன்ற ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு நற்று தந்தவார், இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி ஜெபிப்போமாக. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். பாவத்திலிருந்தும் பாவத்தின் தலைகள் அனைத்திலும் இருந்து எங்களை முற்றிலுமாக விடுவித்தருளும். இவ்வாறு நாங்கள் எந்தவித தீமையும் எங்களை தீண்டாமல் மன மகிழ்ச்சியுடன் நிறைவுடன் நலமாக இருக்க செய்திருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்தும் திருத்துதர்களுக்கு உங்களுக்கு என் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று ஆற்றலை கொடுத்தீர். அவர்களுக்கு நீர் உமது உடனிருப்பையும் உணர்த்தினீர்.
எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் எங்களுடைய எளிய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி நீர் எங்களோடு தொடர்ந்து இருந்து உடன் தங்கி எங்களுக்கும் அதே ஆற்றலையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அமைதியையும் நிறைவாக கொடுப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, உயிர் தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நன்மையே உருவானவர், எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர். இந்த நன்மையின் உருவான கடவுளின் திருவிருந்திற்கு நாம் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பேறு பெற்றோர். நான் தகுதி அற்றவன், கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்ந்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாழ்வில் பங்கு கொண்ட நாங்கள் நன்றி பெருக்கோடு உம்மை வேண்டுகின்றோம்.
அவருடைய சாயல் என்று எங்களிலே தெளிவு வரவும் அவரை போல நாங்கள் வாழவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேளாங்கண்ணி பக்தர்கள் மாலை போடுறவங்க யாரா இருந்தாலும் மாதா பாட்டு முடிஞ்சு எல்லாம் இங்கே வந்துருங்க. ஒருத்தர் ஒருத்தர் அங்கே வந்துட்டு கூட எல்லாரும் இந்த ஆலயத்திற்குள்ளே இருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கப்படும். சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. புனித குழந்தை இயேசுவின் தெரசமாலை எங்கள் பாதுகாவலான சகல சமஸ்களை இயேசு மரி சூசை. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.